எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியில் டீ போகிற டைமுக்குள்ளே நம்ம மொறு மொறு நல்ல டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அரிசியை வந்து ரேஷனில் வாங்கி பொடைச்சி கழுவி காய வச்சு நல்ல சுக்கு மாதிரி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கிறேன். இதை நான் காட்டுறேன் பாருங்கம்மா. நான் ஒரு 3 கிலோ அரிசியை நல்லா கழுவி காய வச்சு இப்படி பாருங்கள் மாவை அரைச்சிருக்கேன் நான் நல்லா நைஸாக. இப்போ தான் இது இதை வச்சு தான் நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். நம்ம இதை வந்து 1 கிளாஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதில் 1 கிளாஸ் மாவு நான் போட்டுக்கிறேம்மா பாருங்கள். இது ஏற்கனவே நான் அரைச்சி வச்சனால இப்போதைக்கு ஈஸியாக இருக்குது இப்போ செய்கிறதுக்கு. ஏன்னா இந்த டைமில் நம்ம வெளியே எதுவும் போய் வாங்க முடியாது இல்லையா. இந்த மாவுலாம் அரைச்சி வீட்டில் வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு. அவ்வளோதான், போதும். இப்போ இதில் போட்டுக்கலாம். இட்லி சோடா மாவு பாருங்கம்மா, 1 கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொறு பொறுன்னு. 1 மூணு விரலை எடுக்கிற மாதிரி ஜீரகம் இதையும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பாருங்கள் வெள்ளை இலை போட்டுக்கிறேன் நான். உங்களோட கருப்பு இலை இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அடுத்து பெருங்காயத்தூள் 1 கால் ஸ்பூன் போட்டுக்கலாமா. பச்சரிசி வயிற்று வாயை வலிக்கும், அதனால் 1 கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்கிறோம். இப்போ பிள்ளைங்களுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அவ்வளோதான். நெய் போட்டுக்கலாம் பாருங்கம்மா. இது ஒரு சின்ன ஸ்பூன் ஆகினால 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பெருசாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சின்னது, அவ்வளோதான் போதும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டாலே போதும். உப்பு பார்த்து போட்டுக்கலாம், ஜாஸ்தி போட்டாமல் பாருங்கள். 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன் சின்ன ஸ்பூனில். பத்துலன்னா சேர்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதெல்லாம் 1 பெரட்டு பெரட்டிக்கலாம். இப்போ பாருங்கம்மா, எல்லாம் 1 பெரட்டை லைட்டாக பெரட்டி வச்சுட்டேன். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி 1 புடி கை அளவு பொட்டுக்கலை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் மாவை நல்லா அரைச்சிக்கலாம். போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பவுடர் அடைக்கணும். இது கூட 5-6 மிளகு, அவ்வளோதான். ரொம்ப காரம் இருக்கக்கூடாது. போட்டு அரைச்சிட்டு நைஸாக நல்லா பவுடராக ஆக்கி அரைச்சிட்டு வந்துடலாம். பொட்டுக்கலை பாருங்கம்மா, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இது வந்து மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பொட்டுக்கலை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள். எல்லாம் ஒன்றா பெரட்டியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசரணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பாருங்கள். காஞ்ச மாவுனால கொஞ்சம் தண்ணி பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளிக்கணும். ஈர மாவுன்னு தண்ணி இழுக்காது. இது காஞ்ச மாவு இல்லையா, தண்ணி இழுக்கும். பாருங்கம்மா, இந்த மாவு நல்லா பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி பிசையணும். அந்த உறவு சேரணும். மாவுலாம் வெடிப்பு இல்லாத வரும். அப்போ தான் நல்லா அழுத்தி இதை அழுத்தி நல்லா பிசையணும். எல்லாமே ஒன்று சேர்த்து விட அழுத்தி பிசையணும். ஏற்கனவே பிசைஞ்சிட்டேன், இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மாவு சூப்பராக வந்து பாருங்கள். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்தி இட்டில் தேய்க்க போகிறோம் நம்ம. பாருங்கள் பாருங்கள், சப்பாத்தி இட்டை எடுத்துக்கிட்டோம். அதில் கொஞ்சோண்டு மைதா மாவு, மைதா மாவுமா கரெக்டாக பார்த்துக்கோங்க. மைதா மாவு தூவி இந்த மாவு வச்சு இந்த மாவு வந்து மெதுவாக அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ சப்பாத்தி எடுத்து வச்சு தேய்ச்சிக்கலாம். மாவு மெல்லீஸாக இருக்கு, தேய்க்க வேணாம், கொஞ்சம் கனமாக இருக்கணும். இப்போ நம்மம்மா இது சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம். நான் வந்தம்மா சதுரமாக வெட்டிக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை செஞ்சு வெட்டிக்கோங்க. இப்போ பாருங்கம்மா, இப்படி மெதுவாக எடுத்தாலே அழகாக வந்துடுது பாருங்கள். செம்மையா, சூப்பராக, தனித்தனியாக. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிறேன் சதுரமாக. இப்போ மீதம் இருக்கமாவும் இப்படியே கட் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கம்மா, வடைசட்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் போடலாம். மெதுவாக கையில் சுட்டுக்காமல் போடணும். இதை இப்படியே மீடியமான அளவில் வச்சு கோல்டன் கலர் வர வரையும் பொரித்து எடுக்கலாமா. பாருங்கம்மா, வெந்துருச்சு, எடுத்துடலாம். கரெக்டாக இருக்குது. இது போல விட்டால் தீஞ்சு போயிடும், கலர் மாறிக்கும். நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசியில் சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு செஞ்சு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.